டைம் ஃபார் கிரேட்னஸ் தமிழ்ன்ற நம்முடைய இந்த ஒரு சேனல்ல நம்ம இவ்வளவு நாளைக்கும் தேர்ஸ்டே ரீடர்ஸ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ண போற ஒரு பிளேலிஸ்ட் தான் மோட்டிவ் டைமண்ட். அதாவது அதுல மோட்டிவேஷனாவும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும், என்டர்டைனிங்காகவும் சில விஷயங்கள் இருக்கும். என்னன்னா இப்ப சில விஷயங்கள் நம்ம வந்து சில இடங்கள்ல பார்ப்போம் இல்லையா, சோ அந்த விஷயங்கள் வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்கும்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுற சில விஷயங்கள் தான் இந்த ஒரு பிளேலிஸ்ட் மூலமா நாம வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதாவது ரொம்ப என்டர்டைனிங்காலாம் இருக்காது, அதே மாதிரி ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடாகவும்லாம் இருக்காது. ஆனால் இருந்தாலும் இது எப்படின்னா சில ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறது இல்லாட்டி சில ட்ரிக்ஸ் லேர்ன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டைம் ஃபார் கிரேட்னஸ் தேர்ஸ்டே ரீடர்ஸுக்கு கொடுத்த அந்த ஒரு ஆதரவு இந்த ஒரு பிளேலிஸ்ட்டுக்கும் கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எந்த நாளில் அப்லோட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸடான டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, அது வந்து நீங்கள் கமெண்டில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ எனிவே நமக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பி நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு இன்றைய வீடியோவில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான சில ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா யார் முன்னாடி வேணும்னாலும் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கும் இல்லாட்டி யாரை வேணும்னாலும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் எல்லாம் உங்களால் முடியும். இதற்கு பெயர் தான் பார் ட்ரிக்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கோயின்ஸும் அதே மாதிரி ஒரு நோட்டும் ஒரு போட்டிலும் தேவையாக வரும். அதை வச்சு என்னடா தம்பி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த போட்டில் மேலே இந்த நோட்டை வச்சு அந்த நோட்டு மேலே நம்ம கோயின்ஸை கொண்டு போய் வைக்கணும். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா நம்ம அந்த போட்டில் மேலே வச்சுருக்கிற நோட்டை வந்து வெளியே எடுக்கணும், ஆனால் அந்த கோயின்ஸ் வந்து அந்த போட்டிலுக்குள்ளே அதாவது கீழே விழவே கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது 99% அந்த கோயின் கீழே விழறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நம்மளால அந்த நோட்டை கோயினோட சிம்பிளாகவே எடுக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்ம கையை வந்து லைட்டாக லிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த நோட்டு மேலே தொடணும். அதாவது நம்முடைய ஃபிங்கர்ஸை ஜஸ்ட் லிக் பண்ணதுக்கப்புறமா அந்த நோட்டை வந்து இழுத்தா அந்த நோட்டும் கோயினும் எல்லாம் சிம்பிளாகவே வந்துடும். இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வேற யார்கிட்டயோ எல்லாம் ஷோ பண்ண போறீங்கன்னா நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா போகிறது தான் பெட்டர். அடுத்து செகண்ட் ஒன் தான் பேலன்ஸ் ட்ரிக். இந்த ஒரு ட்ரிக் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு கிளாஸும் அது கூட ஒரு ஏடிஎம் ஒரு கிரெடிட் கார்டு கூட எடுக்கலாம். அதுக்கப்புறமா நாம் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த கிளாஸ் மேலே கார்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கோயினும் வச்சுட்டு அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக்கணும். ஆனால் நார்மலாக இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ சிம்பிளான விஷயமே கிடையாது. ஸோ அதனால் கடைசியில் இவங்க வந்து அவங்களுடைய தோல்வியை ஒத்துப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும்னா அந்த கிளாஸை எடுத்து அந்த கிளாஸில் எவ்வளோ தண்ணியை ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம தண்ணி ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா அது மேலே வந்து கார்டை வச்சு அது மேலே வந்து நம்ம கோயின் வைக்கும்போது அதை ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ட்ரிக்கு கூட நமக்கு எங்கே வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம், ஏன்னா இது கூட நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. தென் அடுத்து மூணாவது, இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நோட்டும் அதே மாதிரி ஒரு போட்டிலும் தான் தேவைப்படுது. இந்த ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டேபிள் மேலே ஒரு நோட்டை வச்சு அது மேலே ஒரு போட்டிலை எடுத்து அதை வந்து திருப்பி வைக்கணும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம என்ன சொல்லணும்னா நீங்கள் அந்த போட்டிலை தொடாமலே அந்த நோட்டை வந்து எடுக்கணும், அதே மாதிரி நீங்கள் நோட்டு எடுக்கும்போது அந்த போட்டில் விழவும் கூடாது. இது ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா 90% ஆட்களுமே இதுல வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்க இழுக்கும் போது 90%மே அந்த போட்டில் வந்து கீழே விழறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஆனா இங்க கொஞ்சம் இன்டெலெக்சுவல் ஆனவங்களோ அதே மாதிரி இந்த ட்ரிக்கு தெரிஞ்சவங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அந்த நோட்டை வந்து இழுக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து நம்ம ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளால அந்த ஒரு போட்டில்ன்றது கீழே விழாமலே சிம்பிளாகவே அந்த ஒரு நோட்டை வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். அடுத்து நாலாவதாக பார்க்க போகிற இந்த ஒரு ட்ரிக்கு வந்து நம்மளால ரெண்டு விதமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இதுக்காக முதல்ல வந்து நம்ம ஒரு கிளாஸை எடுத்துக்கணும், அந்த கிளாஸோட ரெண்டு பகுதியிலையுமே கோயின்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கணும். இதுலேயும் இருக்கிற ஒரு கண்டிஷன் என்னென்னா நம்ம அந்த கிளாஸை வந்து லிஃப்ட் பண்ணணும், ஆனால் அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணும்போது அந்த கோயின்ஸ்லாம் கீழே விழவே கூடாது. முன்னாடி ட்ரிக்ஸ் மாதிரி இதுலேயும் 90% ஆட்களுமே ஃபெயில் ஆகுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பண்ணும்போது நம்முடைய தம் ஃபிங்கரும் அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்.
ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது எப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முதல்ல வந்து அந்த காயின்ஸை பிடிக்கணும், அதுக்கப்புறமா அந்த காயின்ஸ் வந்து கிளாஸுக்கு பேரலாக செட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளால அந்த காயின்ஸை சிம்பிளாகவே ஹோல்டு கூட பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு சேம் ட்ரிக்கு வந்து வேற ஒரு விதத்தில் கூட நம்மளால பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் வைக்கணும், அதாவது நம்முடைய தம் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் யூஸ் பண்ணி அந்த காயினை வந்து நம்ம எடுக்கணும், ஆனால் அந்த கிளாஸ் வந்து தரையிலிருந்து லிஃப்ட் ஆகவே கூடாது. நம்ம பார்த்தோம்னா இதையும் நம்மளால ரொம்பவும் சிம்பிளாவே பண்ணிக்க முடியும். எப்படின்னா, இந்த காயின்ஸை வந்து நம்ம பேரலா செட் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த காயின்ஸ் ரெண்டுமே ஒரே இடத்துல வரும்போது ஒன்ன வந்து மூவ் பண்ணணும், அதாவது ஒரு காயினை வந்து நம்ம வேற சைடுக்கு கொண்டு போயிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை நம்மளால ரொம்பவும் சிம்பிளாகவே பண்ணிக்க முடியும். மே சொல்லுன்னா இது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம்தான், நான் சொல்லும்போது சிம்பிளாக சொல்லிடுறேன், ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து அஞ்சாவது என்னன்னா, கட்டிங் நாரங்கா வித் ரெண்டு சிகரெட்டு, அதாவது கட்டிங் லைம் வித் டூ சிகரெட்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் என்ன சொல்லுன்னா, ஒரு நாரங்காவும் அதே மாதிரி ரெண்டு சிகரெட்டும் கொடுத்து இதை வச்சு உன்னால இந்த நாரங்காவை கட் பண்ண முடியுமான்னு கேட்கணும். ஆனால் 100% அவங்களால அது பண்ணிக்க முடியாது. ஆனால் இங்கே தான் ஒரு ட்ரிக் இருக்கு, அது என்னன்னா சிகரெட்டோட பட்டில தான் இந்த ஒரு ட்ரிக் இருக்கு. அதாவது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த சிகரெட்டோட பட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணணும், அதுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம நைஸாக ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த எண்டில் அந்த பாகத்தில் வந்து அது கொஞ்சம் ஷார்ப்பான பாகமாக மாறிடும். ஸோ இப்படி பண்ணோன்னா அதை வச்சு நம்மளால அந்த ஒரு லெமனை வந்து சிம்பிளாகவே கட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஆறாவது பார்த்தோன்னா, ஒரு போட்டிலில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த போட்டிலில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம ஒரு கிளாஸுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக அதை டைரெக்டாக எடுத்து நம்ம வீசக்கூடாது. இதை பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வெறும் ஒரே ஒரு ஸ்ட்ரோ மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வச்சு அந்த தண்ணியை இங்கே வந்து நீங்கள் எப்படி ஷிஃப்ட் பண்ணிப்பீங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்காக நீங்கன்றனால, நீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றனால உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் தரேன், நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் இங்கேயே இருக்கேன். சரி பரவாயில்ல, விடுங்க, இது யோசித்த போது கொஞ்சம் பேருக்கு கிடைச்சிருக்கும், நிறைய பேருக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ நாம் இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஸ்ட்ரோ வந்து கிளாஸில் வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரோன்றது கொஞ்சம் வளைஞ்சி இருக்கிற ஸ்ட்ரோவாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த கிளாஸோட டாப் பாகத்தில் வந்து நம்ம மவுத்தை வச்சு நல்லாவே ஊதிக்கணும். இந்த மாதிரி நம்ம போட்டிலோட மேல் பாகத்தில் வந்து ஊதும் போது அப்போ வந்து கிரியேட் ஆகிற ஒரு ப்ரெஷர்னால அங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே கிளாஸுக்கு போயிடும். ஸோ இது எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் ஒர்க் ஆகுதான்னு சொல்லியும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ எனிவே, இவ்வளோ விஷயங்கள் தான் இன்னைக்கு இன்றைய வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய், நான் உங்க கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட், பை ஆல்.